கோவளம் அருகே பழுதாகி நின்று கொண்டிருந்த ஈச்சர் லாரியின் பின்னால் கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கோவளம் அருகே செம்மஞ்சேரிக்குப்பம் பேருந்து நிலையம் அருகே ஈச்சர் லாரி ஒன்று பழுதாகி நின்று கொண்டிருந்தது. அப்போது மாமல்லபுரத்திலிருந்து சென்னை நோக்கி வந்த கார் பழுதாகி நின்றிருந்த வாகனம் மீது மோதியது. இந்த விபத்தில் முகமது அஸ்லூப், அகமத் சுல்தான் ஆகிய 4 பேரும் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியாகினர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிறுசேரி தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் காரிலிருந்து உடல்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதைத் தொடர்ந்து ஈச்சர் வாகன ஓட்டுநர் ரங்கநாதனிடம் போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.